யூனியன் பிரதேசங்களில் மின்துறைகளை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் முடிவை கைவிடக் கோரி இரு ஆண்டுகளாக புதுச்சேரி மின்துறை ஊழியர்கள் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வந்தனர். கடந்த 13ஆம் தேதி முதல் காரைக்கால் மின்துறை அலுவலகம் முன்பு மின்துறை ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இன்று மனித சங்கிலி போராட்டம் நடந்தது. மனித சங்கிலியில் காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள், விசி கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசு அரசு சொத்துக்களை தனியாருக்கு விற்பதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி மாநிலத்துடைய மின்சாரத்துறை 3000 தொழிலாளர்கள் சுமார் 10,000 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை தனியாருக்கு விற்பதற்கான அனுமதியை புதுச்சேரி பிஜேபி என்ஆர் அரசு கொடுத்திருக்கிறது. பாண்டிச்சேரி மக்கள் ஒன்றும் சோதனை எலிகள் அல்ல. வி ஆர் நாட் லேப் ரோடன்ட். சோதனை எலிகள் அல்ல பாண்டிச்சேரி மக்கள். நிச்சயமாக இணைப்பு எதிர்ப்பை எதிர்த்து எப்படி போராடினோமோ அதுபோன்ற மாபெரும் போராட்டங்களை புதுச்சேரி மக்கள் செய்வார்கள்.